ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபு எம் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஏர் இண்டியா ஏர் டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ் லிமிடெடில் வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இதுவரை பிரபு எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போதெல்லாம் வீடியோ அப்லோட் செய்கிறேனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாம வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, டியூட்டி மேனேஜர் டெர்மினல் கடங்கள் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 9 வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி வந்து எவ்வளோ தராங்கன்னா 45,000 வந்து தராங்க. அப்பர் ஏஜ் பார்த்திங்கன்னா 55. வாக்கின் டேட் பார்த்திங்கன்னா 13/5/2019 நடைபெறும் இடம் வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கிடுங்க. அதுக்கடுத்த போஸ்டிங் பார்த்திங்கன்னா கஸ்டமர் ஏஜென்ட் கடங்கள் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 100 வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி வந்து எவ்வளோ தராங்கன்னா 20,190. அப்பர் ஏஜ் பார்த்திங்கன்னா ஜென்ரலுக்கு 28, ஓபிசிக்கு 31, எஸ்சி எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா 33. வாக்கின் டேட் பார்த்திங்கன்னா 14/5/2019 நடைபெறும் இடம் வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ பார்த்துக்கிடுங்க. ஸோ அதுக்கடுத்தாக்க ஒவ்வொரு போஸ்டிங் வைஸாக நம்ம ஃபுல் விவரங்களை பார்ப்போம். எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் டியூட்டி மேனேஜர் டெர்மினலுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 1 May 2019 அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா கிராஜுவேட், எந்த டிகிரி வேணாலும் முடித்திருக்கலாம், வித்து 16 வருடங்கள் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். அதற்கான விவரங்களை வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ படித்து பார்த்துக்கிடுங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ பார்த்துக்கிடுங்க. ஸோ அதுக்கடுத்தாக்க சம்பளம் வந்து எவ்வளோ தராங்க, 45,000 வந்து தராங்க. வயது வரம்னு பார்த்தீங்கன்னா 1 May 2019 அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா அப்பர் ஏஜ் லிமிட் 55. ஸோ அதுக்கடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஏஜென்ட், ஸோ இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட், எனி டிகிரி, எந்த டிகிரி வேணாலும் முடித்திருக்கலாம், வித் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்க வேண்டும். அதுக்கான விவரங்களை வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ பார்த்துக்கிடுங்க. அதுக்கடுத்த செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங், அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குரூப் டிஸ்கஷன், அதுக்கடுத்து இதில் கூடுதல் விவரங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ படித்து பார்த்துக்கிடுங்க. சம்பளம்னு பார்த்தீங்கன்னா 20,190 வந்து தராங்க. அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா நாட் எபோ 28 இயர்ஸ், ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா நாட் எபோ 31 இயர்ஸ், எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா நாட் எபோ 33 இயர்ஸ். ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டிடி வந்து எடுக்கிற மாரி இருக்கும். ஸோ டிடி வந்து எந்த பேரில் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் இண்டியா ஏர் டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ் எல்டிடி பேயபுள் அட் மும்பை என்ற பெயரில் எடுக்க வேண்டும். அதுக்கடுத்தாக எக்ஸ்சர்வீஸ்மேன் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நோ ஃபீஸ் ஃபீஸ் வந்து கிடையாது. அதுக்கடுத்தாக டிடி ரிவர்சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபுல் நேம் அண்டு மொபைல் நம்பர் வந்து எழுத வேண்டும். அதுக்கடுத்தாக இதில் கூடுதல் விவரங்களும் வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ படித்து பார்த்துக்கிடுங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் உடன் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வேர் எவர் அப்ளிகபிள், ஸோ ரைட்டுங்களா. அதுக்கடுத்த ஸ்கூல் லிவிங் சர்டிஃபிகேட், 10th ஸ்டாண்டர்ட் மெட்ரிகுலேஷன் மார்க் ஷீட் அண்டு பாசிங் சர்டிஃபிகேட், 12th ப்ரீ டிகிரி மார்க் ஷீட் அண்டு பாசிங் சர்டிஃபிகேட், 1st இயர் கிராஜுவேஷன் மார்க் ஷீட், 2nd இயர் கிராஜுவேஷன் மார்க் ஷீட், 3rd இயர் கிராஜுவேஷன் மார்க் ஷீட், டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொவிஷனல் டிகிரி சர்டிஃபிகேட், கேஸ்ட் சர்டிஃபிகேட் இன் கேஸ் ஆஃப் எஸ்சி எஸ்டி ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா டிச்சார்ஜ் சர்டிஃபிகேட் இன் கேஸ் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேன், அதுக்கடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா நேஷ்னாலிட்டி, பேன் கார்டு காப்பி, ஆதார் கார்டு காப்பி, இன்கம் அண்டு அசட் சர்டிஃபிகேட் இன் கேஸ் ஆஃப் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ். மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், ஸோ டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பார்த்துக்கிடுங்க. வேறு எதுவும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஸோ அதற்கான ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்,
முடிந்த வரைக்கும் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் பயன்படட்டும். மீண்டும் நாம் அடுத்ததொரு வேலை வாய்ப்புடன் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.